கோடி பேர் இருக்கிற நாட்டுல யாருக்கும் கண்தானம் இல்ல பண்ணல அப்படின்ற நம்பர் இல்லாம இருக்கிறதுனால நல்ல பெருகணும். 2022 இந்த மூட நம்பிக்கை எல்லாம் ஓடிச்சு எல்லாரும் டொனேட் பண்ணுங்க. நன்றி. மற்ற மக்கள் இங்க ஒர்க் பண்ற டீம் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற டாக்டர்ஸ் எம்எல்ஏ சார் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன எல்கேஜி படம் எடுக்கும் போது கவுன்சிலரா இருந்து அதுக்கப்புறம் சேர்மன் ஆகி எம்எல்ஏ ஆனவங்களை வந்து போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சு உங்க பேர் இருந்தது. அப்ப ஒரு ஏரியால எப்படி ரொம்ப சர்வசாதாரணமா ஏ ராஜசேகர் எப்படி இருக்க என்னாச்சு பொண்ணு கல்யாணம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேரில் சந்தோஷம். அதாவது நான் எல்கேஜி படம் போது இவரை பத்தி கேள்விப்பட்டு சொன்னேன். உடனே வந்து யூடியூப் எல்லா சேனலும் நீங்க வந்து இந்த கட்சியில் இவர் சேர்ந்தா அந்த கட்சி அப்படி நம்ம அகர்வால் ஐஎஸ் கலெக்டர் வந்தோம். எது பேசாலும் கொஞ்சம் பதட்டமா இருக்கேன். சேர்மன் சார் உங்களுக்கும் வணக்கம். அண்ட் டாக்டர் வெங்கடேஷர் எல்லாருக்கும் உங்க கோச்சிங் இருக்கிறதுலே டாக்டர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்களை தான் கண்டுபிடிப்பாங்க. முதல்ல இந்த 18வது கிளை வளர் பண்ற இன்ஃபேக்ட் டாக்டர் அமர் அகர்வால் அஸ்வின் அகர்வால் அவங்களுடைய என்டைய டீம் சுதா மேம் அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோஆர்டினேட் பண்ணி எனக்கு இவர் சொன்ன சார் சார் சொன்னார் கலைஞர் அவர்களோட ஃபேமிலி மொத்தத்துக்கும் அகர்வால் ஹாஸ்பிட்டல் தானே. அது மாதிரி சாமானி என்னோட ஃபேமிலி மொத்தத்துக்கும் அகர்வால் ஹாஸ்பிட்டல் தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் வந்து நான் ஹெவியான கண்ணாடி போட்டுட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எனக்கு எல்லாரையும் தெரியுதோ அவரோட மொழி இவரோட கேமரா அந்த பக்கத்தில் இருக்கிற கேப் எல்லாம் தெளிவாக பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே இந்த காலேஜ் வேலைக்கெல்லாம் போகும்போது ஒரு பெரிய ஆசை காலில் தூங்கி அடிச்சும் போது ஒரு ஃப்ரேமோட நாலு எஜும் பிளர்டாக இல்லாமல் தெளிவாக தெரியணும்ட்டு அந்த ஆசையை ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே நான் பண்ணிட்ட ஒரு சிகிச்சை தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இன்றைக்கி அது கிளியராக தெரியுது வித்தவுட் கண்ணாடி. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எஸ் குரோம்பேட்டை வந்து இன்னைக்கு சிட்டியாகவே ஆயிடுச்சு. சிட்டி தான் குரோம்பேட் அப்படின்றது. முன்னாடி வந்து தீபா ட்ரெஸ் வாங்கணும்னா தீனாவை போட்டுவாங்க ஃபோர்ஷாவுக்கு போட்டு போவாங்க. இப்போ குரோம்பேட்லேயும் எல்லாமே கிடைக்குதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே இந்த 18வது பிரான்ச் அப்படின்ற போது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. பட் அதோட ரொம்ப சந்தோஷம் வந்து சார் சொன்னது குடியாத்தம்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மருத்துவ வசதி கிடைக்க சான்ஸ் இல்லாத நிறைய இடங்களுக்கும் இந்த 500 பிரான்ச் நீங்க சொன்னீங்க அது போய் சேரணும். அது என்னோட ரிக்வெஸ்டாக வைக்கிறேன். நீங்க செலக்ட் பண்ற இடங்கள் மக்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இடங்களா இருந்தா ஐ பி வெரி ஹாப்பி. அண்ட் செகண்ட் திங் எல்லா விஷயமே நான் பண்ணும்போது 100 வாட்டி யோசிப்பேன். யோசிச்சு அது கரெக்டான இடமா அந்த இடம் பொருள் லேவல் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப நாளா வந்து இந்த தாட் வந்து ஐ வாண்ட் டு டொனேட் மை ஐஸ். அது வந்து இந்த வேர்ல்ட் ஐ டொனேஷன் வீக் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண வந்திருக்கோம். இன்னொன்று வந்து டாக்டர் சூசன் அப்படின்றவங்க வந்து அகர்வால் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒன் ஆஃப் த சீனியர் சர்ஜன் அதுக்கப்புறம் டாக்டர் அமர் அகர்வால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரோட கண்ணு ரெண்டு கண்ணு எடுத்தாங்கன்னா அது ரெண்டு பேருக்கு பயன்படும் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த டெக்னாலஜி. ஆனால் இன்னைக்கு டிஃபைவ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலயமா ரெண்டு கண்ணு எடுத்தா ஒருத்தர்கிட்ட இருந்து ரெண்டு கண்ணு எடுத்தால் அது நாலு பேருக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தர் டொனேட் பண்ணிருக்காங்க நாலு பேருக்கு போய் சேரும் அப்படின்றது ரொம்ப சமீபத்தில் தான் இது எனக்கு தெரியும். ஸோ இது கேட்கும்போது நீங்கள் என்ன ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது எனக்கு உடனே பண்ணணும் தான் இருக்குது. பட் ஸ்டில் சும்மா ஸ்டேஜில் வந்து இதை சொல்லிட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. என் ஃபேமிலியும் கேட்கணும்னு சொல்லிட்டு என் வீட்லையும் கேட்டேன் ஒய்ஃப் வந்து இமீடியட்டாக தயவு செஞ்சு பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல ஐ பிளெஜ் டு டொனேட் மை ஐஸ். நம்ம ஊரில் வந்து இது வந்து மீடியா இவ்வளோ பேர் வந்திருக்கிறதுனால ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த கடைத்தரப்பு ஏதோ ஒரு சின்ன டப்பால் ஒரு ஃபோட்டோ போட்டு வந்துடும் குரோம்பேட் டைம்ஸில் வரும் பல்லாவரம் டைம்ஸில் வரும் அதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு இந்த யூடியூப் மூலமாக போகுது அப்படின்னும் போது ஐ வாண்ட் டு சே ஒன்லி ஒன் திங். ஏன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து இன்சூரன்ஸே நம்ம ஃபேமிலியெலாம் எடுக்க மாட்டோம் அவசரம் பண்ணுவாங்க. ஏ அதை வேறு எதுக்கு எடுத்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு இன்சூரன்ஸ்லாம் எடுக்க போகிற அப்படின்வாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்திருக்கு இல்லை அது தேவை ஒரு இன்சூரன்ஸுன்றது வந்து ஒரு பாதுகாப்பு நம்ம குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு பாதுகாப்பு அப்படின்றது. அதே மாதிரி தான் இந்த கண்தானத்தை பற்றியும் நிறைய அவசகமாக ஏன்னா பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு நல்லா பயங்கரமாக பேசுகிறவங்க நான் ஐடோனேஷன் பண்ண போகிறேன்னு முன்னாடி கடந்த காலங்களையும் சொல்லும்போது ஏய் அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ என்ன அதெல்லாம் பண்ணிக்கலாம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயக்கம் இருக்கு. அது ஒரு மூட நம்பிக்கையா ஒரு அவசரமாக பார்க்குற இடத்துக்கு நடுவில் ஒரு கண்ணு ஒருத்தர்கிட்டேருந்து எடுக்கும்போது அது நாலு பேர் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுதுங்கும் போது ஐ வுட் லைக் ஆல் யங்ஸ்டர்ஸ் டு ரிஜிஸ்டர். இது வந்து ஒரு பெரிய கேம்பெயினாக மாறணும். வெறும் இந்த வாரம் ஒரு வாரம் இல்லாமல்
if you have an opportunity to visit an eye hospital, even if you don't have, தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அது அகர்வால் தான் கிடையாது, அமர் அகர்வாலா இருக்கலாம், இல்ல காசில் அகர்வாலா இருக்கலாம், ஏதோ ஒரு அகர்வால் ஹாஸ்பிட்டல், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கண் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உங்க கண்ணை டொனேட் பண்ணுங்க. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அவங்க பாக்கிறதுக்கு, நீங்க ஒருத்தர் இல்ல நாலு பேர் பாக்கிறதுக்கு காரணமா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இது போய் சேர்க்கலாம் மீடியாக்கும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு 18th ஹாஸ்பிட்டல். நீங்க 500 சொன்னீங்க, 50,000 ஹாஸ்பிட்டல் நீங்க நிறைய இடங்களை திறக்கணும், அதுக்கான வாழ்த்துக்கள், நன்றி. அவ்வளவுதான் நான் பேசுறேன். அன்பார்ந்த அகர்வால் மருத்துவமனை திறந்து வைத்த நம்முடைய திரைப்பட நடிகர் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்து விரும்புகின்றேன். அதே போல ரீஜனல் மேனேஜர் சீனிவாசன் ராவ், கண் மருத்துவர் கணேஷ், சேர்மன் ஜோசப் அண்ணாவை வருகை தந்த பத்திரிகையாளர் உங்களுடைய என்ற வணக்கம். ஒரு காலத்தில் குரும்பேட்டை எப்படி இருந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கவுன்சிலராக இருந்தது, எப்படி இருந்த பகுதி இருந்தது, அதற்கு பிறகு நான் சேர்மனாகி எந்த அளவுக்கு இங்கே வளர்ச்சி மாறி, கலைஞர் மறைந்த கலைஞர் முதலமைச்சர் அப்படின்ற பொழுது கூட ஓரவரத்தில் ஒரு தொழிற்சாலையை தொடர்ந்து எடுத்து வருகின்ற பொழுது குரும்பேட்டின் சிங்கப்பூர் போலி இரவு காட்சி அளித்து என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கமர்சியல் அதிகமாக வந்து வியாபார ஸ்தலம் அதிகமாக உள்ள பகுதி டி நகர் கடத்தி இருந்தால் நம்முடைய புறப்பேட்டை பகுதி தான். அந்த கமர்சியல் வியாபார ஸ்தலம் மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகள் கூட இங்கே சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் குறிப்பிட்டு பேசுவது, நான் சேர்மனாக இருக்கும்போது அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு இந்த கட்டிடத்தில் வாசகாய்க்கெல்லாம் திறக்கப்பட்டு, அப்படி திறக்கப்பட்டதுக்கு பிறகு நான் இன்றைய தினம் நான் பார்த்தேன்னே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாவது முறையாக ஒட்டிவிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மருத்துவமனையாக அகர்வால் காட்சியளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தலைவர் கலைஞர் மறைந்த கலைஞருடைய குடும்பமே அகர்வாலில் தான் கண் பார்த்து சிகிச்சை அதை பாராட்டுறதுக்கு. அந்த வழியிலே நானே கூட இங்கே நம்முடைய டாக்டர் கண் மருத்துவர் வெங்கடேஷ் அவர்கள் தான் எனக்கு கேன்ராக்லாம் பண்ணாரு, அவர் தான் என்னை வந்து பார்த்தாரு. அவரை பார்த்தவொடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அகர்வால் அவர் இந்த பொறுப்பேற்று பணியாற்றியிருப்ப என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே திரைப்பட நடிகர் என்று சொன்னாலும் வித்தியாசமான ஒரு திரைப்பட நடிகர் வைத்து திறந்து வைத்ததிலே நான் சட்டப்பேரவை உறுப்பினர் முறை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளேன். ஆகவே கலைஞர் என்று சொல்வார், காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று. ஆகவே கடமை கண் போன்றது, இந்த கண் தான் மனிதனுக்கு முக்கியமாக ஒரு ஒரு உறுப்பு. அந்த கண் இருக்கின்ற அந்த மருத்துவமனை குரும்பேட்டை வளாகத்தில் அமைக்கப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவிலே 118 கிளை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 18வது கிளையை திறந்து வைத்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தொகுதியில் உள்ள மக்கள் இந்த அகர்வாலை நிச்சயமாக பயன்படுத்துவார்கள், அதில் கண் சிகிச்சை மூலமாக பயன்பெறுவார்கள். அந்த வகையிலே நம்முடைய நடிகர் பாலாஜி தந்த நான் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.